வெல்கம் பேக் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ்ல பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ ரைஸ் செய்யறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நான் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிச்சதும் 2 பூண்டு பல்லு, கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 3 பீஸ் சின்ன சின்னதா எடுத்திருக்கேன். அதை நம்ம தட்டி சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இஞ்சி வந்து நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், நல்லா வாசமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 2 உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கரம் மசாலா தூளும், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடியும் நான் சேர்த்திருக்கேங்க. சேர்த்தி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பவுல்ல ரைஸ் எடுத்து வச்சிருந்தேன், தேவையான அளவு நம்ம பொட்டேட்டோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸ்ல ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.